பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறணும்னு நினைக்கிறோன்னு வைங்க, நம்ம ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணணும். பொட்டென்ஷியல்னால் நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்டை நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுங்கிறத பொறுத்து இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நான் பெட்டராக புரிய வைக்கிறேன். டெண்டுல்கருக்கு லைஃப்பில் நிறைய டேலண்ட் இருந்தது, ஆனாலும் அவனோட உடனே ரொம்ப அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதே டிராவிடுக்கு டேலண்ட் கம்மி, பட் டீமில் வரத்துக்கும் அவர் லேட் ஆகிடுச்சு. டெண்டுல்கர் 14 வயசில் வந்தார்னா டிராவிட் 21-22 வயசு வந்தார். 5 வருஷம் ரஞ்சி டிராஃபிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் ஆடிச்சுட்டு தான் வந்தார். ஆனால் கடைசியில் அச்சீவ் பண்ணதை பார்த்தீங்கன்னா, அந்த 5 வருஷம் கேப் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டாங்க. டிராவிடுக்கும் ஒரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்தா டெண்டுல்கர் எவ்வளோ அடித்தாரோ அவ்வளோ ரன் அடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு எப்போ தேவையோ நின்று நிதானமாக ஆடினது டிராவிட். இது நம்மளுக்கு முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பட் உண்மை இதுதான். இதுக்கு காரணம் அவங்க எப்படி இருக்கிற சின்ன பொட்டன்ஷியலை டிராவிட் மேக்சிமைஸ் பண்ணார், டெண்டுல்கரால் அவங்களாம் மேக்சிமைஸ் பண்ண முடியல. இது வந்து அவங்க ரிட்டையர் ஆனப்புறம் அவங்க எடுத்த கோர்ஸ் லைஃப்லையும் நீங்கள் பார்க்கலாம். ரிட்டையர் 10 வருஷத்துக்குள்ளேயே டிராவிட் இன்னைக்கு இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருக்கார். நேராக அவர் கோச்சுக்கு வரல, அவரோட ஸ்டேஜ்லேயும் U19 இந்தியாவே இதெல்லாம் கோச் பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம பொட்டன்ஷியலை மேக்சிமைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். பொட்டன்ஷியலை மேக்சிமைஸ் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு அடிக்ட் ஆகிருக்கணும். ஒரு நாளைக்கு 12-18 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களால் முடியும். ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் அடிக்ட் ஆகலைன்னா நீங்கள் லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுட்டு 10 நாளைக்கு படுக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் வேலை செஞ்சாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த ஒர்க் எத்திக்கை கொண்டு வர்றது தான் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறார். அதுக்கு உங்களுக்கு இப்போ சிகரெட் குடிக்கிற மாதிரியோ இல்லை சினிமாவை 9th Hour பார்க்குற மாதிரியோ நீங்கள் அடிக்ட் ஆகணும். அப்படி அடிக்ட் ஆனால் தான் நீங்கள் லைஃப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்வீங்க, எனக்கு பேஷன் இருக்குது சார், எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு அப்சஷன் இருக்குங்க. பேஷன், டேலண்ட், அப்சஷன் எல்லாம் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் ரிப்பீட்டடாக ரெகுலராக ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் இம்ப்ரூவ் ஆக முடியும். இந்த குவாலிட்டியை நிறைய யங்ஸ்டர்ஸ்கிட்ட இன்றைக்கி நான் பார்க்குறதில்ல. யூடியூப் டீமில் பல பேர் வந்து என்னோடய டீமில் வந்து கையால் இந்த சைடு போயிருக்காங்க. அவங்க வந்து பெரிய ட்ரீமோடு வருவாங்க. அந்த ட்ரீமில் அவங்க பண்ணுற ஸ்டபன் பேஷன் இருக்கும், நான் சினிமாவில் பண்ணணும், அதில் பண்ணணும், இதில் பண்ணணும்னு வருவாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்கள அவங்களே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு திராணியும் கிடையாது, டிசைரும் கிடையாது. 4 நாள் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் யூ ஷுட் பி 4 வேலையும் இழுத்து போட்டு வேலை செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு திராணி இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இல்லாட்டா லைஃப் நம்மளை பின்னாடி விட்டுட்டு போயிடும். நம்ம அப்பா அம்மா நம்மளை கெடுக்கிறதுனால விஆர் இன் டேஞ்சர். நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு டேஞ்சர் இருக்குது. நம்ம சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக லைஃப்பை லீட் பண்ணிவிடுவோம், நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட போன வரேன்னா பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு 20,000 ரூபா 17,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. வைஃப் ஒரு 14,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ரெண்டு வீட்டு வாடகை ஊர்லேருந்து ஒரு 5,000 ரூபா வருது. 36,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே பையன். கையில் சேவிங்ஸே கிடையாது. அதே தவறு. எப்படி சேர்த்து பார்த்தாலும் 36,000 ரூபா செலவாகுது. இருந்தாலும் கையில் சேவிங்ஸே கிடையாது. இது அதை பற்றி பேசுறது கிடையாது. ரெண்டு பேரும் அந்த 3 வயசு குழந்தைக்கு செல்லத்தை கொடுத்து வாயை திறந்து அழுதாலே கையில் செல்ஃபோனை கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால் அந்த 2 வயசு குழந்தைக்கு சரியாக பேசவே வரல. 4 பேரோட கலந்து பழகினா தான் அந்த குழந்தை கரெக்டாக பேசும். அது பேசவே விடுறது கிடையாது. அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி இவங்க லைஃப்பில் கட்டப்பட்ட எந்த அனுபவமே அந்த குழந்தைக்கு காட்டாமல் செல்லத்தோடு வளர்க்குறாங்க. அது அந்த குழந்தைக்கு தவறு. இன்றைக்கி அழுதா எது வேணால் கிடச்சிரும்னு
அந்த குழந்தை நினைக்கிது, அந்த குழந்தைய இவங்க கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் வளர்க்குறேன்னு ரொம்ப சாஃப்டாக சரியாக வளர்க்க மாட்டேங்கிறாங்க. இதோட பிரதிபலம் இன்னைக்கு தெரியாது. நான் வந்துட்டு நீ பண்ணுறது தப்புன்னு தான் சொன்னேன். முகஸ்துதி நேராக பேசிட்டு பின்னாடி போய் என்ன திட்டியிருப்பான், பட் அவன் மாறுவான்னு நான் எதிர்பார்க்குறேன். மாறினாதான் அவங்க குழந்தைங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் பசங்களை இந்த வயசுலேயே கெடுத்தீங்கன்னா அவன் லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே திராணி இருக்காது. திராணி இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா லைஃப்பில் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ண முடியாது. முக்கால்வாசி பேர் நம்ம டிராவிட் மாதிரி தான், நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட் கம்மி. அதனால் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்ம டிராவிட் ஆக முடியும். அதனால் நம்மளை வளர்க்குறதோ டெண்டுல்கர் மாதிரி வளர்த்துட்றாங்க. அதனால் நம்ம லைஃப்பில் பின்னாடி கட்டப்படுறோம். நம்ம பேரண்ட்ஸுக்கெல்லாம் என்னோடய அட்வைஸு, பசங்களை சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வளர்க்காமல் கொஞ்சம் புஷ் பண்ணி வளங்க. உங்கள் பசங்களை பேம்பர் பண்ணிங்கன்னா நாளைக்கு லைஃப்பில் நீங்கள் தான் ப்ரைஸ் பே பண்ணுவீங்க. அதனால் சில்ட்ரனை பேம்பர் பண்ணாதீங்க, அது உங்களுக்கே ப்ராப்ளம் ஆகிடும். இதே காரணத்தால் தான் இன்றைக்கி வேலை இருந்து கூட நிறைய பேர் வேலைக்கு வராமல் சம்பளம் இருக்குது, சம்பளத்தை வந்து போகாது, கண்டிஷன்ஸ் ரொம்ப ஹார்ஷாக இருக்குதுன்னு வேலை பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தீனியை போடுறாங்க. அவங்க லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக ரொம்ப கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலில் வளர்க்குறாங்க, கஷ்டப்படக்கூடாதுன்னு. அம்மா அப்பா ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா அண்ணன் தம்பிலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அண்ணன் ஒரு தங்க ஒரு அக்கா இருக்கிறதே ரொம்ப அபூர்வம். இது மாதிரி சமயத்தில் நாளைக்கு நீங்கள் இல்லாத போது உங்கள் பசங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க லைஃப்பை கெடுக்காதீங்க. இதை பற்றி இன்னும் பல பாயிண்ட் வச்சுருக்கிறேன், நாளைக்கு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிச்ச அப்புறம் அடுத்த இவெண்ட் எங்கே போடலாம்னு பார்த்தோம். திருச்சியில் போடலாம்னு எங்கள் டீம் சொன்னாங்க. திருச்சியில் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு திருச்சியில் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், mp.trichyevent@gmail.com. கீழே 2-3 வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களை திருச்சியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.